இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா உடம்பு பெற வேண்டும். அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் நண்பருடைய ஜாதகம் வந்து என்னுடைய ஜாதகத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஏன் நான் பதிவு செய்யிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து பாசிட்டிவாக விஷயத்தை நிறைய விஷயங்கள் வந்து சரி இப்போ மாறிடும், இப்போ இந்த கிரகங்கள் வரும்போது யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய யாராச்சும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, யாராச்சும் வருத்தப்பட்டுறக்கூடாது, யாராச்சும் அவங்க வந்து சங்கடப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம சில விஷயங்களை என்ன பண்ணுறோம், நம்மளே அறியாமலே வந்து மாற்றிக்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தை பாருங்கள், இந்த கிரக நிலைகள் என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்குதுங்க, இது மாறவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த லக்னம் இப்படின்னு நகர்ந்து வந்து எங்கே வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5. இந்த லக்னாதிபதி யார், சனி பகவான். பலமாக 7 வந்து யாரோட சேர்ந்திருக்காரு, மாந்தியோடு சேர்ந்திருக்காரு முதல்ல. அப்போ இந்த லக்னாதிபதி 12 அதிபதி விரையாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு, நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக, கூட்டுத்தொழில் மூலமாக. ஒன்று. அடுத்தது இந்த லக்னம் இந்த ஜாதகோட கேள்வி என்னென்னா, என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், என்னுடைய வருமானம் எப்படி இருக்கும், ஜாதகம் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற விஷயம். தொழில், வருமானம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஜாதக தொழிலில் வருமானம், ஜாதகருடைய எப்படி நிலை எப்படி இருக்குது. ஜாதக நிலைக்கு யாரை பார்க்கணும், சனி பகவான் பார்க்கணும். யார், விரையாதிபதி எங்கே இருக்கார், 7 இருக்கார். அப்போ ஜாதகர் இங்கே இருக்கும்போது இது வருமானமா, இந்த வருமானத்துக்கு இந்த சனி யார் சாரத்தில் இருக்குன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அட்டமாதிபதி சாரத்தை வாங்கியிருக்கு. எப்படி, சனி நின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்போ சனி நின்ற இடத்துலையும் கேது எங்கே இருக்குது, அட்டமாதிபதி சாரம் வாங்கும்போது அந்த சனி பகவானால் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்க முடியுமா, முடியாது. அப்போ விரையாதிபதியும் எல்லாம் காக்குறாரு, அடுத்தது லக்னாதிபதியும் போய் 7 உட்காரும்போது நண்பர்கள் மூலமாக, கூட்டுத்தொழில் மூலமாக, ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக, தொடர்புகள் மூலமாக, இது தொடர்புகள். அடுத்து கணவன் மனைவி, அடுத்தது கூட்டுத்தொழில், நண்பர்கள், இது யாரோ ஒருத்தர் மூலமாக விரயத்தை பண்ணணும். சார், ஜாதகர் எதிர்பார்த்த யோகத்தை இருக்கா, இல்லை. இப்போ இந்த லக்னத்துக்கு யார் வந்து பத்து வருடத்தை கூடிய அதிபதி, சனி. அவரும் யாரோட சாரத்தை வாங்கியிருக்காரு, கேதுவோட சாரத்தை வாங்கும்போது. ஏன்னா இந்த கேது இங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ் ஆகிருக்கும், நல்லா கிடச்சிருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. இந்த 10 வருஷம் எப்படி போகுது, இதில் வந்து 7 வருஷம் இப்போ போயிட்டுருக்கு. இப்படி போகுது அப்படின்னா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 இங்கே எழுதியிருப்போம் பாருங்க, சதய நட்சத்திரம் 4வது பாதம். அப்போ இந்த ராகு எங்கேருந்து நடக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டில் ராகு. நம்ம ஏஎல்பி ரூல் படி என்ன எடுத்திருக்கோம், 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ ராகு அட்டமத்தில் இருக்க 4 வருஷம் இந்த ஜாதகரை வந்து சித்த பிரம்மை அல்லது ஜாதகரை உடலை பாதிக்கும் அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் எதையுமே செய்ய முடியாது. செய்யணும்னு நினச்சி ஆசைப்படுவேன், செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணி செஞ்சால் கூட அதோடய பிரதிபலன்கள் எனக்கு யோகத்தை கொடுக்காது. சார், ராகு 8லேருந்து 2வது வீட்டை பார்க்கும்போது வருமானம் வரும்ல, வரும். வந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த வரக்கூடிய காசை அப்படியே கொண்டு போய் இன்னொரு தொழிலில் இன்னொரு முதலீடு போட்டு அந்த முதலில் லாக் பண்ணணும். அப்போ ராகு எப்போ முடியுது, ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் 3, 4 முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 முடியுது. இந்த சதய நட்சத்திரம் முடியணும். சரி, சதய நட்சத்திரம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அதை பாருங்கள். செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் 3, 4 செவ்வாய் 6 நீச்சம், அதுவும் எதிர்பார்த்த யோகம் கிடையாது. இதுக்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் குரு. குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3, 2, 11 ஆதிபத்தியம் வாங்கி குரு 5 இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனாலும் லக்னாதிபதி சனி பார்வையில் இருக்கும்போது, விரையாதிபதி பார்வையில் இருக்கும்போது ஜாதகர் விரயத்தை செய்து கொண்டே இருக்கும். இதான் ரூல். அடுத்தது சார், குரு பார்வையில் லக்னம் இருக்குது, அதுவிட்டு கொஞ்சமாக தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் அப்படியே பெருசாகவும் நடக்காது. இப்போ ஜாதகரோட நிலை எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, கொடுக்காது. அடுத்தது தொழில். இந்த ஜாதகர் 10வீடு யார் 10வீடு யார் செவ்வாய் விருச்சகம். இந்த விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது, இந்த லக்னத்துக்கு 6 ஏஎல்பி லக்னத்துக்கு 6 செவ்வாய் நீசமாக நீசம். அப்போ அங்கேயும் லாக்கு. அங்கே யாரோட வீட்டில் இருக்கார், கடன், வழக்கு, நோய், எதன் மூலமாக, யார் இந்த அதிபதி, தொழில் மூலமாக. என்னுடைய இந்த இடத்துல தொழில் மூலமாக இந்த விஷயம் வரும், இதுதான் காரணம் கிடையாது. இப்போ இந்த வீட்டில் 2 கிரகம் இருக்கா, 7வது அதிபதியும் 10 இருக்குது. அப்போ 7வது அதிபதி 10 இருக்கிறது கூட்டுத்தொழில் நண்பர்கள் மூலமாக, ஓகே, இந்த ஜாதகருக்கு ஒரு பொருள் தேடும் அப்படிங்களா. ஆனால் 5வது அதிபதியும் 8வது அதிபதியும் நான் செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செய்யாமல் முன்னையும் பின்னையும் காலம் கடந்து செஞ்சு நேற்று செய்ய வேண்டிய ஒரு கையெழுத்து இன்றைக்கி போட்டால் எப்படிங்க நடக்கும்,
நேற்று எக்ஸாம் எழுத வேண்டிய எக்ஸாம் இன்றைக்கி போய் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதே மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துதல், சரியான முடிவுகள் எடுக்க சரியான நேரங்களை சரியான முடிவு எடுக்க முடியாமலே இந்த ஜாதகர் என்ன பண்ணும், அஞ்சுக்கும் எட்டுக்கூடியவன் என்ன பண்ணுறார், பத்தாம் அதிபதி சுயசாரம் வாங்கி, அட்டமாதிபதி சுயசாரம் வாங்கி பத்தில் இருக்க தொட்டு இந்த ஜாதகர் மறைமுகமாகவே தொழில் லாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம். சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா வேறு ஏதாச்சும் கிரகம் பார்க்கதான் பாருங்கள். இந்த சந்திரன் பார்வையில் இருக்குது. இந்த சந்திரன் நேர்ந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி, ஆறாம் அதிபதி யார், சுயசாரம் ரோகி நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி நேராக பத்தாம் வீட்ட பக்கம். ஆறாம் அதிபதி சந்திரன் யார் அப்படின்னா இந்த தொழிலுக்கு அதாவது கடன் வழக்கு நோய்க்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். அவர் வந்து நாலாம் வீட்டில் வீட்டில் உட்காந்துருக்காரு, வீட்டில் உட்காந்து தன்னுடைய ஏழாம் பருவ பத்தாம் வீட்டை போகுது, வீடையும் லாக் பண்ணுறாரு, இடத்தையும் லாக் பண்ணுறாரு, தொழிலையும் லாக் பண்ணுறாரு, தொழிலும் கடனாகுது, நோயாகுது, வழக்குகள் ஆகுது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை. என்ன சார், இங்கிட்டு போனாலும் ஜாதகரும் ராகுவோட லாக்கில், ராகுவோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நாலு 2022 ஆறாவது மாதம் முடிஞ்சால் தான் ஜாதகர் ரிலீஃப் ஆக முடியும். அடுத்தது அடுத்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, பத்தாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து என்ன நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரமும் இயங்கும். அப்போ புதனும் அட்டமாதிபதியாக போய் இந்த ஜாதகரை இயக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகர் எப்படிங்க தொழில் போகும், வருமானம் எப்படிங்க வரும், இப்போ வருமானத்து அதிபதி. சரி, இந்த வருமானத்துக்கு அதிபதின்னா நல்லா கேட்டுங்க, பத்தாம் இடம் இரண்டாம் இடம் தொடர்பு பட வேண்டும். இந்த பத்தாம் வீட்டு என்ன, பத்தாம் வீட்டு தான் வருமானம், தொழில் செஞ்சு தானே வருமானம், மரம் ஊன்னா தானங்க அதுலேருந்து பழம் வரும், தென்னங்கன்று ஊன்னா தானே அதுலேருந்து இளநி வரும், அதுலேருந்து பழம் வரும், விதையே விதைக்காமல் நெல் எப்படி அறுவடை பண்ண முடியும். அப்போ பத்தாம் வீடுங்க என்பது தொழில். இப்போ எதன் மூலமாக வருமானம் அப்படின்னு பார்க்கணும்ல. இப்போ பத்தாம் வீட்டுக்கு என்ன தனாதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும். குரு தனாதிபதி யார், 1, 2, 3, 4, 5 தனாதிபதி அவர் வர, இதை பஞ்சம சனாதிபதி, அதாவது தொழிலுக்கு பஞ்சம சனாதிபதி, இந்த வீட்டுக்கு தனம் தனத்துக்கு அதிபதி, வருமானத்துக்கு அதிபதி யார், குரு எங்கப்பட்டாரு, 8 ஆட்டோமேட்டிக்காக 10 குரு தனாதிபதி தொழிலில் லாக் பண்ணுறாரு, பணத்தை லாக் பண்ணுறாரு, வருமானத்தை லாக் பண்ணுறாரு. இவர் எண்ணங்களாலே, இவருடைய எண்ணங்களாலே இவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம். பத்தாம் அதிபதி 6 செவ்வாய் நீசம், ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பத்தாம் வீட்டை பார்க்கறது. அப்போ எதிர்பார்த்த யோகங்கள் இந்த ஜாதகருக்கு இந்த 10 எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. இது எப்போ முடியும், 2024 வரைக்கும் இதோடய அமைப்பு இருக்கும். 25 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு அமைப்பு உண்டு. இந்த 2025 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அதில் வந்து சதய நட்சத்திரம் முடியணும், சதய நட்சத்திரம் முடிஞ்சது பிறகு வரக்கூடிய போராட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுக்கும், கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஜாதகரால் முயற்சி பண்ணணும். இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா ஒரு வழிகாட்டுற, நீ பார்த்து போகணும், வேகமாக போகணும், முயற்சி பண்ணுங்க. அதாவது சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடும்போது கடவுள் வந்து நமக்கு நேராக காசு கொடுக்க மாட்டார், ஆனால் இந்த வழியை கொடுப்பார். எப்பா நீ மட்டும் போய் பாரு, நீ முயற்சி பண்ணுங்க, அடுத்தது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் 10 நடக்கா 11 நடக்கட்டுமே. இப்போ நீங்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் 2022 எட்டாம் மாதம் வரைக்கும் நீ முயற்சி பண்ணால் ஒன்று பாதி நடக்கட்டும், அதுக்கு பிறகு 100% ஜாதகம் நல்லா இருக்கட்டும். இந்த ஜாதகம் 2022 ஆறாவது மாதம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை. அதேமாரி பத்தாம் வீட்டு அதிபதி கடனாக இருக்கும்போது தொழில் சம்மந்தப்பட்ட பெரிய முதலீடுகள் போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை. அது அப்படியே அடுத்த முதல் போட்டு இருக்கிற முதலீடை கரைக்கும். ஆறாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக கரைக்கும். அதேமாரி ஆறாம் வீட்டில் கூடிய செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக, தன்னுடைய ஏழாம் பார்வையாக 12 வீட்டு விரயத்தையும் பண்ணும். அதை எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் கடனால் வழக்கால் நோயால் இந்த ஜாதகர் அவதிப்பட வேண்டும். எதா இது பார்த்தீங்கன்னா முயற்சி, ஜாதகரோட முயற்சிக்கு அதிபதியும் பத்தாம் வீடு தொழிலுக்கு அதிபதியும் செவ்வாய் நீச செவ்வாய், அதை தான் முக்கியம். அதை விட யார் சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா விரையாதிபதி சார், லக்கணாதிபதியும் விரையாதிபதி ஒரு சாரம். இந்த லக்கணம் இந்த இடத்துக்கு 7 சார், அட்டமாதிபதி சாரத்தை இவங்க 6 உட்காரும்போது இந்த ஜாதகர் எக்காரணம் மட்டும் நீங்கள் எவ்வளோ தான் எடுத்தாலும் ஜாதகர் வந்து பழமாக வந்து ஒரு போராட்டத்தை கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த லக்னாதிபதி குரு தசை நடக்குது, பஞ்சம இடத்துல பஞ்சம ஸ்தானத்தில் உட்காந்து குரு தசை நடக்கிறது. சுக்கர புத்தி அப்படிங்கும்போது தேவ குரு அசுரகுரு குரு தசை சுக்கர புத்தியில், சுக்கர தசை குரு புத்திலையும் எதிர்பார்த்த யோகங்களை கொடுக்காது, கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து கொடுக்கும். ஆனால் 5, 9 தொடர்பு இருக்குது. இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், என்னென்னா தசாபதி இருக்குது, புத்தி இருக்குது, கொஞ்சம் மாறுகிறது முயற்சி பண்ணணுமே தவிர, அப்படி தான் நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, சார்
சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் முடியறதுக்கு முன்னாடி நடக்குமா? நடக்காது. நீங்கள் பலமாக வந்து ஆய்வு பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பலமாக வந்து இந்த கிரகம் வந்து 2022 ஆறாம் ஆம் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை போகட்டும், 2022 ஆறாம் ஆம் வரட்டும், அதன் பிறகு வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு ஒரு மாற்றம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு இணையதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.